ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கோவிட் டைமில் யாரும் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. தேவைப்பட்ட மாஸ்க் அணிஞ்சிட்டு வெளியே போங்க. N95 மாஸ்க் போட்டுக்கோங்க, அல்லது சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாஸ்க் போட்டுக்கோங்க. துணி மாஸ்க் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை சளி பிடிக்காமல் பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகையை பயன்படுத்தி எப்படி ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வெள்ளை துளசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இஞ்சி இருந்தால் இஞ்சி எடுத்துக்கலாம், அல்லது சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு அப்படிங்கிறது இஞ்சி காஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது தான் நம்ம வந்து சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிலை வந்து ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலைகள் வந்து மூணு கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன் நான். மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் கருப்பட்டி வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு துருவிட்டு நம்ம கஷாயத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு 4 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இலைகள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றிலை. இப்போ எல்லா இலைகளும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சமான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி வந்து 2 டம்ளர் அளவுக்கு சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டு நம்ம கருப்பட்டி சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு கருப்பட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற்றிட்டு நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் மட்டும்தான் எடுத்துக்கணுங்க. ரெகுலராக வந்து இதை எடுத்துக்கூடாது. நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான பொருட்கள். பணம் கருப்பட்டியை தவிர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூடான பொருட்கள் தான். அதனால் வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பணம் கருப்பட்டிக்கு பதிலாக பணம் கல்கண்டு இருந்தாலும் நீங்கள் பணம் கல்கண்டும் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் மட்டும் இல்லாமல் மழைக்காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம இந்த கஷாயத்தை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாங்க. நீங்களும் இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நம்ம கஷாயம் ரெடி பண்ணலாங்க. இந்த கஷாயத்தை நீங்களே வீட்டிலேயே ட்ரை பண்ணி அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இந்த சளி தொந்தரவுலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தனித்திருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ.